ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரோட வேரியஸ் யூசஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவரை நெயில் பாலிஷை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது மட்டும் கிடையாது, நிறைய யூசஸ் வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு கூட என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் போர்டு எல்லாம் இருக்கும். ஸ்விட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். அது துடைக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு பேட் மட்டும் எடுத்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்விட்ச் போர்டை வந்து துடைக்க போகிறேன். எவ்வளோ டஸ்ட் இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும். சேம் நீங்கள் வந்து காட்டனில் வந்து சின்னதாக வந்துட்டு அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை ஊற்றிட்டு அப்படி கூட துடைச்சிக்கலாம். நான் வந்து இந்த காட்டன் பேடை வச்சு நான் துடைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு கண்ணு முன்னாடியே போகுது பாருங்க, டஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்விட்ச் போர்டில் இருந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். நம்ம கேஸ் லைட்டர் எப்படி நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கேஸ் லைட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு படிஞ்சிரும். அது போகிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் பேட் எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த கரை இருந்தாலும் போயிடும், எவ்வளோ ஷைனிங்காக மின்னுது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஒரு 2 days once இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஸ் லைட்டர் வந்துட்டு எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் வச்செல்லாம் எழுதுவோம், அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் மார்க்கராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் போர்ட்லேயும் அதே மாதிரி தான், நம்ம பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு ஒயிட் போர்டில் எழுதிட்டாலுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். அந்த கெட்டியானதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு இதில் ஒரு 4 drops வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறையா விட்டுட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும். ஸோ 4 drops மட்டும் போதும். விட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெயில் பாலிஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக வந்துட்டு அடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. என் கையில் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக அடிச்சுக்கலாம். நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கர் பென் வச்சு ஏதாவது நம்ம கையில் எங்காவது கிறுக்கிட்டோம்னா எப்படி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு மார்க்கர் பென்னை வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நமக்கு அழியாது. ஸோ இந்த வந்து பாருங்கள், நான் என் கையில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன், இதை வந்துட்டு நான் ரப் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மார்க்கரிங் இதெல்லாம் போகாது. சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் போர்ட்லேயும் அதே மாதிரி தான் போகாது. அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து எடுத்திருக்கேன். பாருங்க எவ்வளோ சட்டுன்னு போயிடுச்சு, எல்லா கரையும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பர்ஸ்லலாம் நமக்கு தெரியாமல் இங்கு கரையெல்லாம் பட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா பால் பாயிண்ட் பென்னோட கரை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து சிம்பிளாக வந்துட்டு நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக இருக்கும், நீ கொஞ்சம் ஒரு நல்ல வந்து ஒயிட் இதில் வச்சு நம்ம திருப்பி வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ஸ் அந்த மாதிரி இதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வாங்குகிறோம், ஸ்வீட் பாக்ஸு, இதை நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் இருக்கும். இதை போக்குறதுக்குமே நம்ம வந்துட்டு நான் வந்து காட்டன் பேடில் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணாவே சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஹேக்கு. நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டட் இருந்தால் வந்து நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டோன்னே எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்ம க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு.
அடுத்த ஹேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக் தான். நம்ம வந்துட்டு லேப்டாப்ல எல்லாம் வந்துட்டு மைன்யூட் டஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும், அதை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேடில் நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கத்துலேயும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். சின்ன மைன்யூட்டாக இருக்கிற பார்ட்டிக்கல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரில் அந்த இது அப்படியே ஒட்டிட்டு அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்டாப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹேக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெயில் பாலிஷில் ரிமூவர் வச்சு ஸோ உங்களுக்கு எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கடையிலலாம் போனால் வந்துட்டு நகை கடையில் அந்த மாதிரிலாம் போனால் பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பர்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அதை ஆனால் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பிரிண்டட் இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து போயிடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம எந்த விதமான பர்ஸையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஷூ பாலிஷ் எல்லாம் சில டைம் தீந்திருக்கோம், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு பாலிஷ் மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நான் காட்டன் இதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டிருக்கேன், உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு ஷைனிங்காக மாறிடும். ஸோ நம்ம வந்து பாலிஷ் போடாமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த 10 ஹேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.